இந்த வீடியோவில் எக்ஸைஸ் ஒன் பாய்ண்ட் த்ரீயில் ஃபோர்ஸும் பார்க்க போகிறோம் ரைட் டவுன் ஆல் தப்செட்ஸ் ஆஃப் த இந்த செட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இதுக்கான சப்செட்ஸ் என்னென்ன பாசிபிள் சப்செட்ஸ் இருக்கு அப்படியே நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறேன் சரிங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க இதில் மட்டும்தான் இருக்குது இது வந்து ஒரு செட் ஓகேவா எல்லாம் பாசபிள் சப்செட்ஸ் எத்தனை சப்செட்ஸ் இருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது பவர் பவர் செட் என்னென்னது இதுக்கு பேர் வந்து

இப்படி விடியோனா பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ மட்டும் சோலோவாக இருக்கலாம் கரெக்டாக ம் அப்புறம் வேற என்ன இருக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எம்டி செட் வந்து சப்செட் ஆஃப் ஆல் தி செட்ஸ் எல்லா செட்டுக்கும் எம்டி செட் வந்து சப்செட்டு ஸோ இந்த ரெண்டு தான் பாசிபிள் வேறு எலமெண்ட்டே இல்லை கிடையாது பாசிபிலிட்டி போட முடியாது ஸோ எத்தனை பவர் இருக்கும் இந்த செட்டுக்கு ரெண்டு சப்செட்ஸ் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கீங்க ரெண்டே ரெண்டு எலமெண்ட் இருக்குது இது வந்து இதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொன்னேன் இதுக்கும் இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது ஒரே ஒரு எலமெண்ட் தான் அது கரெக்டாக ஒரே ஒரு எலமெண்ட் தான் ஏழு இருக்குது இந்த டூக்கும் இந்த ஒன்றுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது ஒரு செட்டை பார்த்தோன்னே எத்தனை பவர் செட் எத்தனை சப்செட்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம் ஈஸியாக எப்படின்னா டூ டு த பவர் ஆர்டர் ஆஃப் த செட் இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செட் ஓகே அப்படி இதுதான் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே அதில் என்னென்னா டூ பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கிவன் செட் ஸோ கொடுக்கப்பட்ட செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது பவரில் போட்டுருக்கணும் இப்போ இந்த டூவை மறந்துடுங்க இது இங்கே டூனாலும் இங்கே டூ போட்டோன்னா அப்படிலாம் இல்லை சரிங்களா இங்கே எத்தனை இருக்குன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போது நார்மலாக டூ போட்டுக்கணும் எல்லா சமூகமே டூ போட்டுக்கணும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கிவன் செட் இந்த கிவன் செட் எத்தனை எலமெண்ட் இருக்குது ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது ஸோ டூ பவர் ஒன்று டூ பவர் ஒன்னா டூ ஸோ அப்போனா பவர் செட்டில் ரெண்டு எலமெண்ட் அதாவது ரெண்டு சப்செட்ஸ் இது இருக்கும் புரிஞ்சுதுங்களா இதுதான் டூ பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஓகே இப்போ இதுக்கு பாருங்களேன் டப்பு நீங்கள் பவர் எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் சொல்கிறேங்க பார்க்கலாம் ரெண்டு எலமெண்ட் இருக்குது ஸோ டூ பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த செட் எவ்வளோ ரெண்டு எலமெண்ட் இருக்குது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸோ டூ பவர் டூனா டூ இன்ட்டு டூ தட் இஸ் ஃபோர் ஸோ இது பவர் செட் போட்டால் நாலு எலமெண்ட் வரணும் போட்டு பார்ப்போமா ஸோ இதுக்கு பேர் வந்து நான் பீன் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பவர் செட் போட்டால் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும் தனியாக எழுதலாம் அப்புறம் பி மட்டும் தனியாக எழுதலாம் ஏபிஎஸ் சேர்த்து எழுதலாம் அப்புறம் எம்டி செட்டு போடலாம் கரெக்டாக வேறு எதாவது பாசிபிலிட்டி இருக்கா இல்லை எத்தனை இருக்குது நாலு இருக்குது சொன்ன மாதிரியே நாலு வந்துருச்சா பக்கா புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது மூணு எலமெண்ட் இருக்குது ஸோ டூ பவர் த்ரீ போடுங்க போட்டால் எத்தனை வருது டூ பவர் த்ரீனா டூ இன்டூ டூ இன்ட்டு டூ விச் இஸ் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட்டு ஸோ அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிறேன் ஓகே எங்கள் இடம் பத்தாததுனால தான் ஸோ உங்கள் பவர் செட்டில் அதாவது எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் எட்டு சப்செட் இருக்கும் எழுதி பார்ப்போமா ஸோ இது வந்து சீனு பேர் வச்சுக்கோங்க ஸோ பவர் செட் ஆஃப் சி ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தனியாக போடலாம் அப்புறம் டூ மட்டும் தனியாக போடலாம் அப்புறம் த்ரீ மட்டும் தனியாக போடலாம் அப்புறம் ஒன் டூ சேர்த்து போடலாம் அப்புறம் டூ த்ரீ போடலாம் அப்புறம் த்ரீ ஒன் போடலாம் த்ரீ ஒன்னாலும் ஒன் த்ரீனாலும் ஒன்று தான் அப்புறம் ஒன் டூ த்ரீ மூணு சேர்த்து போடலாம் அப்புறம் எம்டி செட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒன் தனியாக டூ தனியாக த்ரீ தனியாக ஒன் டூ டூ த்ரீ அப்புறம் ஒன் த்ரீ அப்புறம் ஒன் டூ த்ரீ எட்டு இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது கரெக்டாக எட்டு வந்துச்சா சூப்பர் பக்கா இப்போ இது எம்டி செட்டு ஸோ இந்த எம்டி செட்னால் இதை இப்படி டினோட் பண்ணலாம் செட் டினோஷனில் இப்படி டினோட் பண்ணலாம் உள்ள எலமெண்ட்ஸே கிடையாது

கீழே நல்லா கொஞ்சம் எக்ஸ்பேஸாக எழுதணும் எனி பவர் ஜீரோ வந்து ஆல்வேஸ் இங்கே எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நோட்டுன்னு போட்டுக்கோங்க ஸோ டூ பவர் ஜீரோ வந்து ஒன்று தான் அப்புறம் இதுக்கு எத்தனை சப்செட் இருக்கும் ஒரே ஒரு சப்செட் தான் என்ன இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் இப்போ இதை சீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா சி ஆல்ரெடி இருக்கா ஸோ இதை வந்து வேறு எதாவது எடுத்துக்கலாம் டின்னு எடுத்துக்கலாம் ஸோ பவர் செட் ஆஃப் டி ஒன்று தான் இருக்கும் அது மட்டும்தான் இருக்கும் செட்டுக்குள்ளே பவர் செட்டுக்குள்ளே அது மட்டும்தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஓகே ஸோ எம்டி செட்டுக்கு சப் செட்டு எம்டி செட் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஓகே ஒன் டூ த்ரீ புரிஞ்சிருக்கும் ஏவி புரிஞ்சிருக்கும் ஏ புரிஞ்சிருக்கும் நம்பறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ